நாம் இப்போது பார்த்த செய்தி தொடர்பான ஒரு அண்மை தகவலை தான் பார்க்கிறோம். புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட துரையின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். துரையின் உறவினர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். உயிரிழந்த துரையின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். முத்துப்பழம்பதி, நேற்று இரவிலிருந்தே இது அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறது இந்த சம்பவம். இந்நிலையில துரையின் உடலை அவரது உறவினர்கள் வாங்க மறுப்பது ஏன்? அவர்கள் தரப்புல அவங்க சொல்லக்கூடிய புகார் என்ன? இனி அடுத்ததாக உடற்கூறாய்வு யார் முன்பாக அது நடைபெறும் போன்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் விடை என்ன? திலகவதி, பிரபல ரவுடியும் கூலிப்படையின் தலைவனுமான துரை நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது உடல் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக்குழு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே காவல்துறையின் உதவி உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில் உடற்கூறு ஆய்வு இன்று காலை 10 மணிக்கு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே என்கவுண்டர் செய்யப்பட்ட துறையின் உறவினர்கள் வந்து இன்று காலை முதலே புதுக்கோட்டை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குவிய தொடங்கினாங்க. அவங்க காலையில் ஒரு காலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, திட்டமிட்டே போலீசார் வந்து துறையை அழைத்து சென்று என்கவுண்டர் செய்து விட்டார்கள். அதே போல துறையோடு மற்றொரு நபர் வெள்ளைச்சாமி என்ற நபரையும் போலீசார் அழைத்துட்டு சென்றாங்க. அவர் எங்கே இருக்காரு என்ற நிலை இதுவரைக்கும் தெரியல. அதே போல துறையின் இந்த என்கவுண்டர் சம்பவத்துக்கு நீதி விசாரணை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் வந்து சம்பந்தப்பட்ட வெள்ளைச்சாமி நிலை குறித்து ஒரு மணி நேரத்தில் கூறுறோம், அதே போல நீங்க காவல்துறையினரோட நடவடிக்கை ஒத்துழைப்பு கொடுங்க, பிரேத பரிசோதனை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என கூறினாங்க. அதை ஏற்காமல் தொடர்ந்து அவங்க போலீசாரோட வாக்குவாதத்தில் வந்தாங்க. இந்நிலையில வந்து அங்கு இருக்கக்கூடிய துறையின் உறவினர்களோடு போலீசார் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனிடையே இந்த பிரேத பரிசோதனை செய்து யார் முன்னிலையில் நடத்த வேண்டும் என்ற குழப்பம் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே ஆலங்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், அதாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதியின் முன்னிலையில் வந்து பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் இது வந்து கஸ்டடி டெத் இல்ல, அதனால ஆர்டிஓ விசாரணை நடத்தினால் போதும் என்று நீதித்துறை தரப்பில் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா முன்னிலையில் வந்து பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக இப்போ காவல்துறையினர் வந்து அவருக்கு அறிக்கை தபால் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த தபால் வந்து அவருக்கு கிடைத்துள்ள நிலையில் அவர் கூறும் பதிலை பொறுத்து அடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை சுற்றி 150 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனை யார் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருப்பதால் இப்போ வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா வந்து அது குறித்து போலீசாரின் கடிதத்தை பெற்று அது குறித்து கலந்து ஆலோசித்து வருகிறார். அவர் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்தபட்சமாக இவங்களோட உறவினர்களிடம் பேசப்படும். இது என்கவுண்டர் என்பதால் வந்து ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என போலீசார் தரப்பில் கூறுறாங்க. ஏன்னா அவங்க உறவினர்கள் என்ன சொல்றாங்க, இது முறையாக சட்ட ரீதியிலான பிரச்சனை எதுவும் இல்லாத வகையில் இது பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அதனால ஆர்டிஓ முன்னிலையில் அவங்க உறவினர்கள்ட்ட வந்து அவங்களோட கருத்தை இந்த விவகாரத்தில் போலீசார் செய்தது சரியா தவறா என்ப உறவினர்களிடம் கருத்துக்களை பெற்று அதன் பின்பு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் அதே போல கேமரா காட்சிகள் பதிவு செய்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் போலீசார் திட்டமிட்டு வர்றாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.